हलो वनकम वेलकम टू माय चैनल हाय मालिनी इप्पो अलमोस्ट और 90% ऑफ द पीपल मास्क पोड आरमिच्चाच्चु वीटल इरुंदु वेलियिल वरुम्बोधु स्लिपर पोडुर मादिरी इप्पो मास्क वेयर पण्ण आरमिच्चिट्टोम நிறைய பேர் கேட்டிங்கன்னா ஒரு 50% ஆஃப் த பீப்புள் எனக்கு தெரிஞ்சு எதுக்காக மாஸ்க் போடுறோம் அப்படிங்கிறது அவேர்னஸ் இல்லாமல் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மாஸ்க் போடாமல் வெளியில் போனால் போலீஸ் திட்டுவாங்க, போலீஸ் ஃபைன் பண்ணுவாங்க, 200 ரூபீஸ் ஃபைன் நம்ம பே பண்ண வேண்டி வரும். எல்லோரும் போட்டிருக்காங்க, நானும் போடணும், இல்லை எல்லாம் போட சொல்கிறாங்க அதனால மாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ அதுதான் இப்போ ரூல்ஸ், அதனால் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் மட்டுமே இருக்கே தவிர இனியும் சிலருக்கு எதுக்காக நம்ம மாஸ்க் போடுறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மாஸ்க் போடுறதுனால ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்பில் ஏதோ ஒரு கிருமி இருக்குது, கோவிட்னே வேண்டாங்க, வேறு ஏதோ ஒரு வைரஸ் இருக்குது, ஸ்ப்ரெட்டபிள் வைரஸ் இருக்குது அப்படின்னு வைங்க. நம்ம மாஸ்க் இல்லாமல் இன்னொருத்தட்ட நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட எச்சில் வழியாக அந்த வைரஸ் அவருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வைரஸ் எல்லாமே ஃப்ளூயிட் பான் சொல்லுவாங்க, நீர் வழியாக பரவக்கூடிய வைரஸ். இந்த மாஸ்க் இல்லாமல் நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போது, இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த வைரஸ் அவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக மாஸ்க் போடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்தவங்களுக்கு அந்த டிசீஸ், ஏதோ ஒரு டிசீஸ், கோவிட் இல்லை காமன் கோல்ட் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு இருக்க டிசீஸ் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும்னா அவங்க அந்த மாஸ்க்கை போட்டிருக்கணும் இல்லைங்களா. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எதர் கண், இல்லை மூக்கு, இல்லை வாய், இந்த துவாரங்கள் வழியாக தான் வைரஸ் நம்ம உடம்புல ஊடுருவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாஸ்க், அஃப்கோர்ஸ் கண்ணை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டால் எதுவுமே பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் அதை தவிர்த்துட்டு மூக்கும் வாயும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்க்கை நம்ம வேர் பண்ண சொல்லி எல்லோரும் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் எல்லோரும். ஸோ இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த கோவிட் வைரஸை பொறுத்த வரைக்கும் காற்றில் பரவது கிடையாது, அது நீர் வழியாக பரவுகிற, ஃப்ளூயிட் வழியாக பரவுகிற ஒரு வைரஸாக இருக்கிறதுனால இந்த மாஸ்க் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம். இந்த மாஸ்க்கு வந்து வேர் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை டெட்டாலில் இல்லை சோப்பில் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி தான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும். நம்ம வெளியில் போயிருப்போம், 4-5 பேர்கிட்ட பேசியிருப்போம் அந்த மாஸ்க்கை வேர் பண்ணிவிட்டு. ஸோ அதில் ஏதாவது ஒரு கிருமிகள், அதில் வைரஸ் அதில் படிஞ்சிருந்ததுன்னா நியர்லி ஒரு 36 மணி நேரத்துக்கு அது உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாஸ்க்கை வீட்டுக்கு வந்த உடனே வாஷ் பண்ணி சன் ட்ரை பண்ணி அடு வேறு நெக்ஸ்ட் டே அது யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஆல்டர்னேட்டிவாக 2-3 மாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறது என்னென்னா, மாஸ்க்கு நல் ப்ராப்பராக மாஸ்க் வேர் பண்ணி வெளியிலலாம் வராங்க. ஒருத்தங்கக்கிட்ட வந்து ஆப்போசிட்டில் நின்று ஒரு பெரியவர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக அந்த மாஸ்க்கு கீழே இறக்கி விட தான் போகுது. அது ஒரு மரியாதை நிமித்தமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நார்மலி நம்மளோட சைக்காலஜிக்கலி என்னென்னா, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கோன்னு வைங்க, பெரியவங்க வராங்க, நம்மளோட வயதில் முடிஞ்சவங்க வராங்க, இல்லை சின்ன பசங்க வந்து பேசும்போது அந்த கூலர்ஸை நம்ம வந்து எங்கள் தலையில் லிஃப்ட் பண்ணி வைப்போம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லைங்களா. அது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி ஒரு விஷயமா இந்த மாஸ்க் மாஸ்க் வேர் பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு யாராவது வந்து பேச வரும்போது அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம், இல்லை இறக்கி வச்சிடுறோம், விச் இஸ் வெரி 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 ராங். கண்டிப்பாக யாருமே இதை வந்து இன்ரெஸ்பெக்டாக நினைக்க மாட்டாங்க. மாஸ்கோட தான் டைமில் இறக்கியிருந்தாலும் ஒருத்தர்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது பேசும்போது கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் பேசணும். அதை மாஸ்கை வாயில் வச்சு இருக்கணும், அப்புறம் தான் பேசணும். இல்லைன்னா அந்த டிசீஸை ஈஸிலி கம்யூனிகபிள் டிசீஸ் அது. அதனால் மாஸ்க் இஸ் எ மஸ்ட் ஃபார் அனதர் 1 or 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அன்டில் வி கம் அவுட் கம்ப்ளீட்லி ஆஃப் திஸ் கோவிட். ஸோ ப்ளீஸ் வேர் மாஸ்க், SMS அண்ட் எஸ் சோப், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் ஸ்டீமிங். இது எல்லா 4 விஷயத்தையும் டெய்லி கடைபிடிப்போம். சேஃபாக இருக்கணும். டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் அண்ட் யோர் ஃபேமிலி. பி ஹாப்பி அண்ட் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ. ஐ மீட் யூ அகெயின் வித் 1 another video. அண்ட் திஸ் இஸ் சேமா சைனிங் ஆஃப். பை.